கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் அண்ட் டைட்டில்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ எஸ் சபரிமாலா அக்காவோட ஒரு நாள் பயணம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். அனிதா என்ற மாணவி வந்து நீட் தேர்வில் கட் ஆஃப் மார்க் வாங்கியும் தன்னால் டாக்டர் ஆக முடியாததுனால தற்கொலை பண்ணிட்டா. ஸோ அந்த நீட் தேர்வுக்கு எதிராக இவங்க குரல் கொடுத்த ஒரு தமிழ் லட்சியம் தான் சொல்லுவேன். இவங்க வந்து ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் கூட. இவங்க வந்து ஒரு டீச்சராக இருந்து தன்னோட பணியை வந்து ராஜினாமா செஞ்சவங்க. ஸோ அவங்க கூட இருக்கிற ஒரு நாள் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க வந்து மதுரையில் பேருந்து பொள்ளாச்சின்ற ஊரை வந்து பூர்வீகமாக வச்சுருக்காங்க. ஸோ நாகர்கோவிலில் வந்து ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அது முடிச்சுட்டு மதுரைக்கு வர பிளான் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு மதுரையில் ஒரு பயான் சென்டர் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் இந்த பயான் நடந்துட்டு இருக்கு. எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் சபரிமாலா, சமூக ஆசிரியர். அன்புமகள் அனிதாவினுடைய நீட் கொலைக்கு பிறகு, அதை கொலை என்று தான் நான் ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்கிறேன், 1176 மதிப்பெண்கள் பெற்றும் கூட அவளால் மருத்துவராக முடியாது அப்படின்னா, 197 கட் ஆஃபும் கிடைக்காது அப்படின்னா, ஒரு கழிப்பறை இல்லாத வீட்டிலிருந்து, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து, கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளையினுடைய அந்த மரணத்திற்காக நீதி கேட்டு என் அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு, தொடர்ந்து 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளை சந்தித்து தற்கொலை தீர்வல்ல பெண்மையே பேராற்றல் அப்படிங்கிற பரப்புரையை ஆண் பிள்ளைகளுக்கும் சேர்த்து மாதவிடாய் உள்ளிட்ட செய்திகளை அறிவியலோடு தாய்மையோடு இணைத்து கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். பெரும் பிரச்சனைகள், வரதட்சணை, குடும்ப வன்முறை, கண்ணியமற்ற தன்மையில் பெண்கள் நடத்தப்படுவது, பாலியல் வன்புணர்வு, வழிகேடு அப்படின்ற விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருந்த போதுதான் சிஏ போராட்ட களங்களில் முகம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய வாழ்க்கையும் அத்தனை பெண்ணிய சிக்கல்களுக்குமான தீர்வையும் அவர்கள் எப்படி தந்திருக்கிறார்கள், இறைவன் திருக்குரான் என்கிற உலக பொதுமறையின் வாயிலாக ஒட்டுமொத்த மக்களுக்கும், இஸ்லாமியர்களுக்கு மட்டுமில்லை ஒட்டுமொத்த பெண் சமூகத்திற்கும் எப்படி தந்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிஞ்சது. அதன் பிறகு தொடர்ந்து நபிகள் காட்டிய பெண்ணிய பாதை அப்படிங்கிற பரப்புரையை பெண்மே பேராற்றல் என்ற பரப்புரையோடு இணைத்து மேற்கொண்டு கொண்டு செலுத்தி கொண்டிருக்கேன். அந்த பயணத்தின் வாயிலாக இந்த நாள் பொழுதினுடைய என்னுடைய நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக, இறைவா நீ எனக்கு கொடுத்த நேரான வழியை சிதறவிட்டுறாத அப்படிங்கிறதாய் தான் நபிகள் நாயகம் அதிகமாக தன் வாழ்நாளில் இறைவனிடம் கேட்ட துவா. அவரே வந்து அதிகமாக கேட்டிருக்காருன்னா, நம்மளாம் ஒரு நாளைக்கு 1 கோடி முறை, ஒரு நாளைக்கு இல்லை நம்முடைய வாழ்க்கையில 1 கோடி முறையாவது கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பகிர வேண்டியிருக்கு. ஏன்னா தினமும் வைக்கிற டெஸ்ட்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டு இருக்கோம். இறைவன் வைக்கிற டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டா கொடுத்த நேர்பாதையை அவன் எடுத்துட்டு போயிடுவான் அப்படிங்கிற விஷயம் தான். அதனால நேர்வழியில் பயணிப்பதற்கான, அறத்தை விதைப்பதற்கான பணியை நான் தொடர்ந்து உயிரை பணையம் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு துணிச்சலாகவே சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து உயிரை எல்லாம் அர்ப்பணிக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன தியாகங்களை அன்புக்காகவும் அறத்துக்காகவும் பொய் பேசாமல் இருக்கிற நியாயத்திற்காகவும் கொண்டு செலுத்துவோங்கிற சின்ன செய்தியை உங்களோடு இன்றைக்கு பகிர விரும்புகிறேன். ஆமீன். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட லக்கேஜ் எல்லாம் வந்து ஒரு ஹோட்டலில் இருக்குது. ஸோ அங்கேருந்து லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இன்னொரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். எல்லா லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டான பர்சன், யார்கிட்டையும் முகம் சுளிக்காத ஒரு பர்சன்னு சொல்லலாம். தமிழ் மொழியில் தீராத காதல் கொண்ட ஒரு சிறந்த பேச்சாளர் தான் இவங்க. அவங்க ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலை வந்து நாங்கள் வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு பின்னாடியே இன்னொரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து அடுத்த ஹோட்டலுக்கு வந்தாச்சு. இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜங்ஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் டேடி ஆறுமுகம் ஹோட்டலும் இருக்குது. ஹோட்டலோட ரிசப்ஷனிஸ்டர் லுக் இது தான்.
மேலே வந்து ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். த்ரீ ஸ்டார் ஹோட்டல் சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து புக் பண்ணி போனது. பட் வந்து நீங்களே பாருங்கள் இது த்ரீ ஸ்டார் தானா அப்படின்னு. டிவி எல்லாம் செட் பண்ணிட்டாங்க. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூமோட லுக்கு. மேலே வந்து ஃபுல்லாக பிளந்து இருந்துச்சு. ஒரு ரெண்டு பேர் வந்து தூங்குற மாதிரி பெட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு நைட்டு வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் தேடிக்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் தான் வந்து டேடியா ஆறுமுகம் ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து நான்வெஜ் ஹோட்டல். ஸோ இவங்க வந்து வெஜிடேரியன். ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. நைட்டு டின்னர் சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது தோசை மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. வேறு ஐட்டமே இல்லை போல். ஸோ அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸ்ரீ சபரிஸ்ன்ற ஹோட்டல் தான். அங்கே எப்பயும் வந்து கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அங்கே தான் நைட்டு சாப்பிடணும். என்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஊத்தாப்பம் தோசை அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து வாங்கினோம். அதுதான் சாப்பிட்டு இருந்தோம். சாப்பிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு காஃபியோடு முடித்தாச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து ரூமுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். இவங்க டெய்லியும் ஒரு குரான் வசனமும் ஹதீஸும் வந்து பேசி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எந்த வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஹால இருந்து ஒரு வசனம் தான் எடுத்து பேச போகிறாங்க. பேசி முடித்த வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. த்ரீ ஸ்டார் ஹோட்டல் தான் புக் பண்ணோம். பட் இது வந்து த்ரீ ஸ்டார் ஹோட்டல்லானே எங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. மேலே ஃபுல்லாக ஒரே கிராக்காக தான் இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சு நாங்கள் தூங்குறதுக்கே நைட்டு 2:00 ஆயிடுச்சு. அவசரத்தில் எங்கேயாவது சென்று உடலை ஆற்றுப்படுத்திவிட மாட்டோமா என்று வெளியில் சொல்ல முடியாத பெருந்துயரம் இதைத்தான் நான் கருதுகிறேன். அப்படி வெளியில் வந்தபோது நானாகவே ஆட்டோவில் பெட்டியை ஏற்றி இறக்கி போட்டிருந்து அறைக்கு சென்றுவிடலாம் என்று சம்பந்தப்பட்ட விடுதிக்கு சென்றால் உங்களின் பெயரில் அறை பதிவாகவில்லை என்று சொல்ல, அதன் பிறகு அடையாள அட்டை கொடுங்கள் என்று கேட்க, கையில் ஒரு அடையாள அட்டையும் இல்லாமல் என்ன செய்வது என்று தேம்பி நின்றபோது கண்களில் எண்ணெயறியாமல் கண்ணீரின்றி கசிந்துவிட்டது. இறைவனுக்காக என்று கருதி கடைசியில் ஒரு வழியாக கிளம்பி புயலுக்கு நடுவில் ஒரு தீவிர காற்றுக்கெல்லாம் நடுவில் பயணப்பட்டு நான் இன்றைக்கு பயான் செய்ய வேண்டிய இடத்திற்கு போனேன். மிக எளிமையான அறை, அதில் உட்கார முடியாத அளவிற்கு நெருக்கிய பெண்களினுடைய கூட்டம், படித்து கொண்டிருக்கிற பெண் பிள்ளைகளினுடைய கூட்டம். 6 மாதத்திற்கு பிறகான பயான் என்று எல்லோரும் கேட்டார்கள். சில பிள்ளைகளினுடைய விளையாட்டுகளையெல்லாம் தாண்டி கடைசியில் பின் ட்ராப் சைலன்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் கூட்டம் நிறைவாக முடிந்தது. ஒரு பெரிய இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹீட்டரும் இல்லை. ஹீட்டர் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்டும் இல்லை. ஸோ ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் கரண்ட்டும் வந்துச்சு. எல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களோட பதிவு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அது வந்து நீங்கள் வீடியோலேயே பாருங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு. தினம் ஒரு நிமிடம் திருக்குறானுடன் அத்தியாயம் 2:214. உங்களுக்கு முன்னே சென்றவர்களுக்கு ஏற்பட்டதைப் போல சோதனைகள் உங்களுக்கு வராமலேயே ஸ்வர்க்கத்தில் நீங்கள் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அவர்களை வறுமை பிணி போன்ற கஷ்டங்களும் துன்பங்களும் பீடித்தன. அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று இறைத்தூதரும்
அவரோடு நம்பிக்கை கொண்டவர்களும் கூறும் அளவிற்கு அவர்கள் அழைக்களிக்கப்பட்டார்கள். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி மிக சமீபத்திலேயே இருக்கிறது. எவ்வளவு ஒரு அழகான வார்த்தைகள். தினமும் உண்மையாகவே அத்தனை கடினங்கள். சிலவற்றை வெளியில பகிரலாம், சிலவற்றை வெளியில பகிர முடியாதுங்கிற அளவிற்கு அத்தனை கடினங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் ஆன மனிதர்களினுடைய ரொம்ப சிறு புத்தித்தனமான விடயங்கள், வாழ்க்கையை ஏற்படுத்துகிற இயல்பான கடினங்கள், பொருளாதார சிக்கல்கள், இறைவனுடைய பாதையில் பயணிக்கும் போது பெரிய அளவிலான சிக்கல்களை கண்டிப்பாக சந்திக்க நேரிடுகிறது. ஆனால் வறுமை பிணி போன்ற கஷ்டங்கள் துன்பங்கள் பீடித்த போதும் அல்லாஹ்வின் உதவி சமீபத்தில் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக சொர்க்கம் உறுதி. அதை நோக்கி பயணப்படுவோமாக. ஆமீன். மார்னிங் ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பக்கத்தில் இருக்க அதே ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். அங்கே இருந்து ஒரு 10:00 கிளம்பியாச்சு. நேற்று சாப்பிட வந்த அதே ஹோட்டலுக்கு தான் இப்போயும் நாங்கள் போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் அப்புறம் தோசை சாப்பிட்டோம். அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்துச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பையன் பொள்ளாச்சி சேர்ந்த ஒரு பையனுக்கு வந்து அவங்க அப்பா ரீசெண்டாக தான் இறந்தாங்களாம். ஸோ அவனோட ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்துட்டு மொபைல் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இவங்க வந்து அந்த பையனுக்கு மொபைல் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் ஒரு கடைக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு போன கடையில் மாடல் இல்லை. ஸோ அடுத்த இன்னொரு கடைக்கு போயிட்டு இருக்கோம். அங்கே ரீச் ஆயாச்சு. ஸோ மொபைல் வந்து மாடல் பார்த்துட்டு இருந்தோம். ரியல்மியில் தான் மொபைல் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த அன்பாக்ஸ் வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மொபைலோட காஸ்ட் வந்து 7.5K ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் பேக் பண்ணியாச்சு. மொபைல் வாங்குற வேலை இருந்தனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பிடிச்சி ஒரு 11:30 தான் வந்து என்னோடய காலேஜுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து என் காலேஜுக்கு தான் போயிட்டு இருக்கோம். என்னோடய காலேஜ் வந்து அண்ணா நகரில் தான் இருக்குது. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். காலேஜுக்கும் வந்தாச்சு. நாங்க வர்றதுக்கு முன்னாடி அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. பட்டிமன்றத்தில் வெறும் பேச்சாளராக மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த சிறப்பான அந்த பேச்சுக்கள் மூலமாக அடுத்து நடுவர் அப்படின்ற ஒரு தகுதிக்கு வந்து போனாங்க. பட்டிமன்ற நடுவராகவும் இருக்காங்க. இப்போ வேந்தர் டிவி மோடி ஒரு டிவி ப்ரோக்ராமில் இப்போ வந்து வச்சாங்க. சமீபத்தில் பெரிய பெரிய பேச்சாளர்கள் வந்து அதில் வந்து பேசினதில் கூட சகோதரி வந்து நடுவராக வந்து இருந்தாங்க அந்த ஸ்பீச். அதுமில்லை, இதையெல்லாம் தாண்டி ஒரு சிறந்த அறிமுகம் அவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் அவங்க ஒரு சிறந்த சமூக ஆர்வலர். பெண்ணினத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சகோதரி தான் அன்னைக்கு நம்மளே வந்து வந்திருக்காங்க.
அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சமூகத்தின் மீதும் சமூகத்தில் உள்ள பெண்களின் மீதும் எந்த அளவுக்கு பற்றும் பாசமும் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதா இருந்தா ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம வந்து இவங்க என்ன டாபிக் எடுத்தாங்க அப்படின்னா நபிகளால் காட்டிய பெண்ணிய பாதைன்ற தலைப்பில் தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மா ரொம்ப முக்கியமான நாள், ஜும்மா நாள். அதனுடைய சிறப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் சமீபத்தில் தான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காணொளி வெளியிட்டேன். மலக்குமார்கள் பள்ளிவாசலில் நின்று கணக்கெடுப்பாங்களாம், யாரு முக வர்றா, யாரு பின்னாடி வர்றா, அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டரோட நிப்பாங்களாம். ஆண்கள்லாம் பள்ளிவாசலுக்கு இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வாசனை திரவியங்கள் பூசி போட்டு ஓடிடுறாங்க, பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை ஓடிடுறாங்க. மசூதி பள்ளிவாசல் நிறைஞ்சிருது. பெண்கள் என்னமா செய்யறோம் வீட்டுல? வெள்ளிக்கிழமை மத்தியான ஒரு மணிக்கு வீட்டில் பெண்கள் என்ன செய்கிறார்கள்? சமயக்கட்டுல இருக்கிறார்கள். நம்ம எப்ப குரான் படிப்போம், எப்ப ஹதீஸ் படிப்போம்? வெள்ளிக்கிழமை வந்து ஏதோ ஒரு சிறிய பொழுதுல அந்த துவா அந்த நேரத்துல கேட்டா இறைவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி நபிகளார் சைகையில காமிச்சிருக்காங்கன்ற ஒரு செய்தி இருக்கே, அது எந்த நேரம்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லி இருக்கே. வெள்ளிக்கிழமை முழுவதும் இதயத்தால் அந்த துவாவை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா இறைவன் கொடுத்துருவானா மாட்டானா? அதுக்காண்டியாவது வெள்ளிக்கிழமை முழுவதும் பிரார்த்தனையிலையும் குரான்லையும் ஹதீஸ்லையும் அது எல்லாருக்கும் எடுத்து சொல்ற இடத்துலயும் பெண்கள் இருக்கலாம்ல. ஆனா 1:30 வரைக்கும் கிச்சன்லதான் இருக்காங்க, சிறப்பு உணவு தயாரிச்சு. 10:30 கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு 11:30 இருந்து குரானுக்கும் ஹதீஸுக்குமான நேரத்தை ஒதுக்கலாமா ஒதுக்க கூடாதா? நினைச்சா செய்யலாமே, நினைக்கிறது இல்ல. இத்து போன நைட்டிய உன்னை வீட்டுல போட்டுட்டு அப்புறம் தலையில ஒரு துணியை மட்டும் போட்டுட்டு அப்புறம் தொழுகைக்கு போறோம்னா வெள்ளிக்கிழமை 10:30 கிச்சனை க்ளோஸ் பண்ணிட்டு குரானை எடுத்துக்கொண்டு ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிற பணியை வாரந்தோறும் 3 வெள்ளிக்கிழமை கம்பல்சரி இறைவனோடுதான் நான் இருக்க போறேன் முடிவை பண்ணிட்டு அருமையான உடை உடுத்தி இருக்கிறதுல நல்ல உடை உடுத்துவோம். சுற்றி இருக்கவங்க யாராவது ஒருத்தர வழிகேட்டுல இருந்து மாத்துறதுக்கான வேலை அன்னைக்கு செய்வோம். எப்படி சிறப்பு உணவுதான வெள்ளிக்கிழமை? இறைவனை அடைய முடியாது, வெறும் சமூகத்தை மட்டும் நோக்கி போறதுனாலே இறைவனை அடைய முடியாது. இரண்டும் ஒரு சேர ஒரு மனிதரிடம் கடந்து இருக்க வேண்டும். அந்த இரண்டு உணர்வுகளும் கலந்து இருக்கக்கூடிய அந்த பெரும் வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபரிமலை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கா அப்படின்றத நம்மளால உணரும் போது இந்த உணர்தல் எனக்கு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் பயணிச்சாங்க. சமூகத்திற்கான கவலையோடும் ஆன்மீக தேடலோடும் அவங்க சொன்னது மாதிரியே கண்ணு சும்மா கலங்காது, உள்ளம் கலங்கினாதான் கண்ணு கலங்கும். என் மாணவிகளாகிய உங்களை எல்லாம் பார்க்கும் போதுதான் அடிக்கடி நீங்க கண்ணு கலங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்றப்போ இந்த இன்னைக்கு அவங்க பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள் உள்ளத்தை வந்து ஈர்த்துச்சு. விஷயத்தை கேட்டாங்க, நீங்க எல்லாம் இந்த இஸ்லாத்தை தானே படிக்கிறீங்க, நீங்க பேசுறதுக்கு கூட ட்ரைனிங் கொடுக்கப்படுவீங்க தானே, அப்ப இஸ்லாத்த அழகான முறையில சொல்லலாம் தானே அப்படின்னு. நீங்க சொல்றதை விட செயலான என்றால்தான் இஸ்லாத்தை வந்து கொண்டு சேர்க்கக்கூடியவர்களாக நம்ம வந்து இருக்கோம். அவங்க பண்ண பயான்ல வந்து நாங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனலாவே அட்டாச் ஆயிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் பயானும் வந்து சிறப்பா முடிஞ்சு, இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சிறப்பு விருந்தினர் அவங்களுக்காக வந்துட்டு ஒரு சின்ன பரிசு இருந்துச்சு, அதுவும் கொடுத்து முடிச்சாச்சு. லாஸ்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கடலை மடை கொடுத்துட்டு போனாங்க. பயானெல்லாம் முடிச்சுட்டு வந்து எங்க ஸ்டாஃப் கிட்டலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ எளிமையான ஒரு சிறந்த பெண்மணி தான் இவங்க. மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். ஸோ அங்கே வந்து லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நைட் வந்து ஒரு 9:00 அந்த மாதிரி தான் கிளம்புனாங்க. ஸோ இதோட என் வீடியோவும் நானும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியில் என்னையும் இப்படி சொல்ல வச்சுட்டாங்களே.